மேடம் சொன்ன மாதிரி நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸோட வந்தா கூட வந்த பிறகு தெரியுது நம்ம ஹெல்த்துக்காக வரல, ஞானத்திற்காக வந்திருக்கிறோம். ஹெல்த் என்பது ஒரு காரணம், இந்த ஆன்மா வச்ச ஒரு காரணம். அது இல்லைன்னா இந்த வழிக்கு நான் வரமாட்டேன். அதனால என்னுடைய ஆன்மா ஒரு அலாரம் வச்சுக்கினே, அந்த அலாரம் மூலமாக இங்க வந்து ஞானம் அடைந்து நான் என்ன அடைந்தேனோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்குதான் இந்த ஆன்மா ட்ரைன் ஆகிட்டு கொடுத்துட்டே இருக்குது. இந்த ட்ரைனிங்ல சொல்ல போனா சுனிதா மேடம், ஜெகதீஷ் சாரு, ஜோதி மேடமும், மதுசூதன் சாரு, அவங்க எல்லாருமே சென்டர் வச்சுட்டு எர்லி மார்னிங் ஓபன் பண்ணிட்டு கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் ஆந்திரால இருந்து வருவாங்க. எப்போ வருவாங்க? அவங்க சொல்ற சொற்பொழிவுகள் கேட்கணும், அவற்றை நம்ம வந்து கடைபிடிக்கணும். நம்ம மிஸ் பண்ணது வாழ்க்கையில நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பிராக்டிஸ் வித் கிளாஸஸ் அப்படி இருந்தது. நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாஸ்டரும் தமிழ்நாடுல தயாராயிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலியோடைய கஷ்டம் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் வச்சுக்கிறேன். ரெண்டு, குருஜியோடைய பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குருஸ் மேல நம்பிக்கையே கிடையாது. ஆனா கூட ப்ராக்டிஸ் பண்ண பண்ணா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருஜியை சந்திக்க போனோம். சந்திச்சுட்டு உடனே எங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல அவரோட ட்ரெக்கிங் போறது ஒரு சான்ஸ் கிடைச்சது. நாங்கெல்லாம் பிசிஆர்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸும் மெடிடேட்டர்ஸும் வித் குருஜி வித்து கடல்ல எல்லோரும் குளிச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு ரொம்ப கொண்டாட்டமா இருக்குது. அதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து ஒரு சர்க்கிள்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அது வரைக்கும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அங்கே வந்து ஒரு வெயில் காலத்துல அந்த கடல் பக்கத்துலயே அவ்வளவு வெயில எங்களை வந்து ஃப்ளூட்டு வாசிச்சுட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. என்ன அன்னைக்கு நான் வந்து குருஜியோட பர்சனலா ஒரு நேச்சர்ல சிங்கிளா பேச முடியுது. அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னை வந்து நடந்து போயிட்டு பேசிருக்கிறாரு. என்னோட அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருக்கேன், புக்ஸ் படிச்சிருக்கேன், தியானம் பண்றேன், பட்டு சில இன்னும் எனக்கும் புரியல ஆன்மீக விஷயங்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னா, சார் காரண உடல், மகா காரண உடல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்கும் பொழுது, மேடம் நீங்க தியானம் பண்ணுங்க, புக்ஸ் படிங்க, உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு. சார் ஆன்சர் பண்ணல. ஆனா நான் ஒன்னே நினைச்சேன், ஃபர்ஸ்ட் இன்னும் ஆன்சர் பண்ணலன்னு நினைச்சேன். பட் இவ்வளவு பெரியவர் சொல்றாரு, ஆனா நம்ம எதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு நானே புரிஞ்சுக்கிறேன். தட் இஸ், நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் வெறும் புக்ஸ் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் இல்லைன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு புக்ஸ் படிக்கலன்னா அதனுடைய உண்மையானது என்ன என்ற மீனிங் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, அது கம்ப்ளீட் ஆகாது. அன்னைக்கு எனக்கு ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து வந்து ஆன்ம சாட்சாத்காரம் என்ன, ஏன்னா அவர்கிட்ட போனா நான் எந்த விதமான பௌதீக கேள்விகள், தேவையற்ற கேள்விகள் ஒண்ணு கூட கேட்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அவங்க குருஸ் வரும் பொழுது இந்த வாழ்க்கைக்கு இல்லை, இந்த ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும் போது அந்த ஞானம் கிடைக்கும். மற்ற ஞானம் எல்லோரும் சொல்லி கொடுக்குறாங்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுடைய ஆன்மாவை நீங்க பார்க்க முடியாது, உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா தான் சொல்லுவாரு. அதே போல அடுத்தடுத்த பிரமிடு ஓபன் பண்ணிருக்கு. வீட்டுல சாரோட சமைக்கும் பொழுது எல்லாரோடைய நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. இத்தனை பேருக்கு நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு திறமை நம்மளுக்கு அங்கே தெரியுது. அது வரைக்கும் நம்மளால எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது நம்மள நாம கம்மியாக தான் பார்த்துக்கோன்றது எனக்கு புரியுது. நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் செய்யற திறமை இருக்குது, அதை நம்மளுக்கு நம்மள நாமளே காட்டுறவர் தான் குரு.
அதுதான் நான் அவர்கிட்ட நான் காட்டிருக்கேன். ரெண்டு, அவரோட சமைக்கும் பொழுது நான் மனதுல ஏதாவது நினைச்சா கூட உடனே கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து அதை கரெக்ஷன் பண்ணுவாரு. இது போல நிறையவே அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. எவ்வளவு ஷார்ப்பா இருப்பாரு, எவ்வளவு கிராஸ்பிங்கா இருப்பாரு, எவ்வளவு கருணையோட இருப்பாரு, எந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து கோபத்தை பிரதர்சனம் பண்ணா அங்கே அவங்களை கரெக்ஷன் பண்ண முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும், அந்த அளவுக்கே பண்ணுவாரு. சாப்பிட்ட பண்ணணும்னா சாப்பிட்ட கரெக்ஷன் பண்ணுவாரு, இல்ல கோபத்தாலதான் கரெக்ஷன் பண்ண முடியும்னா கோபத்தாலதான் கரெக்ஷன் பண்றாரு. ஒரு பூமாதாக்கு இருக்கிற ஒரு பேஷன்ஸ் எவ்வளவு குருஜிக்கு இருக்குது. என்ன தாய் கூட ஒவ்வொரு டைம்ல அந்த பேஷன்ஸ் இருக்காது. ஆனா இத்தனை பேரு அஞ்ஞானிகள் நடுவுல இருந்து இத்தனை பேருடைய அறியாமலத்தனத்தை தாங்கிட்டே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக அவர் முயற்சி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு அன்பு இருக்கும், எவ்வளவு கருணை இருக்கும். அது இல்லைன்னா அவரை அவ்வளவு வேலை பண்ண முடியாது. அதே மாதிரி அவருக்கு ஒவ்வொருவரும் பணம் தான். ஒரு தாய்க்கு எப்படி ஒருத்தர் ஜாஸ்தி ஒருத்தர் கம்மி கிடையாதோ அது போலவே அவருக்கு வந்து ஒவ்வொருவரும் ஜாஸ்தி தான். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்களே தவிர மற்ற அவங்களுக்கு வந்து அனைவரும் பிள்ளைகள் தான். ஒரு தடவை கர்நூலுக்கு போயிட்டு இருந்தா நாங்க வந்து சாரோட பேசும்போது இருக்கிறாரு, மேடம் உங்களுக்கு எத்தனை பேர் பசங்க அப்படின்னா ரெண்டு பேர் சார் அப்படின்னா, மேடம் பிள்ளைகளை வளர்க்கறது கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாதா சார், கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ எனக்கு இத்தனை பேர் பிள்ளைகள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெடிடேட்டர்ஸையும் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தா கூட எல்லோரையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவரு நம்மளை வந்து கொண்டு போயிருக்கிறாரு. முக்கியமானது என்னன்னா ஒரு அறியாமல தளத்துல ஒரு இருட்டுல சரியற்ற வாழ்க்கை வாழ்ற நாமளை வந்து ஞான வாழ்க்கை வாழ்ற ஒரு ஞானத்தையும் ஒரு வெளிச்ச வாழ்க்கையும், அதே போல நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேஸ்ட் வீணாக்காமே எப்படி வாழணும், மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் உதவியா இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றது அவர்ல இருந்து ஒவ்வொரு நொடியும் நம்ம கத்துக்கலாம். ஏன்னா அவர் சொல்றது இல்லை, காட்டுறாரு. எதுவும் ஒரு விஷயம் சொல்றது விட காட்டுறதுலோது எல்லாமே இருக்கு அப்படி அவர் வந்து காட்டிருக்கிறாரு. ரெண்டு, அவரு வீட்டுல வந்து ஸ்டே பண்ண 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 எங்க வீட்டுல எவ்வளவு மாற்றங்கள் வருது, ஒவ்வொருத்தர்ல எப்படி மாற்றங்கள் வருது. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னா ஒருத்தர் வரலாம் இன்னொருத்தர் வரலாம், ஆனா ஃபேமிலி ஃபேமிலி வரணும்னா அதுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் வரணும். இதெல்லாம் எங்க வீட்டுல நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு எல்லோரும் தியானம் பண்ணுவோம், புக்ஸ் படிப்போம், மற்றவங்களுக்கு நமக்கு முடிஞ்சது எப்படி பண்ண முடியும், அந்த பண்ணும் பொழுது அந்த செய்யற விஷயங்கள் அது வேலைகள் இருக்கலாம் விஷயங்கள் இருக்கலாம், அங்கே வந்து ஒரு சின்சியரிட்டி ஒரு ஹானஸ்டி நமக்கு முடிஞ்சது அது ஒரு டெடிக்கேஷன் அப்படி பண்ணணும்ன்றது எங்களை நாங்க உருவாக்கிக்கினி, நாங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கினி, மற்றவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள்ல ட்ரைன் கொடுக்கறது கைட் பண்றது, நம்மளும் லேர்ன் பண்ணணும் டீச் பண்ணணும் எதுவும் விடக்கூடாது. லேர்னிங் எந்த ஸ்டேஜிலவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார்ல இருந்துதான் கத்துக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு கூட எப்போ பார்த்தா அவருடைய பேக்ல புக்ஸ் இருக்கும். ஏன்னா அவரே புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாரு, அப்புறம் வேலை பண்ணிட்டே இருக்கிறாரு, டீச் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதே போல அவர் என்னென்ன நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அவற்றை அனைத்தும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே பாதையில போறேன். ரெண்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொன்னது யாரும் நம்ப வேண்டியது இல்லை, நீங்க ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற வேர்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேர்டு. ஏன்னா ஒரு பிளைண்டா போகக்கூடாது, ஒரு மூட நம்பிக்கையா பிரெயின் வாஷ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை என்கரேஜ் பண்றாரு.
இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல நம்மள வந்து யாரு மேல டிபெண்ட் பண்ணாமலே நம்மளை நாம உருவாக்கிக்கிற ஒரு வழியை காட்டிட்டாரே தவிர அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு இருக்கணும் என்ன பண்ணணும் எதை பண்ணா நம்மளை நாம உருவாக்கிக்க முடியும் அப்படின்றது அவர் வந்து ஒரு வழியா சொல்லி கொடுத்தாரு. அண்டு எவ்வளவோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சமோகுணத்தில வேலைகள் செய்யாத ஒரு தன்மையில இருக்கிற நாம வந்து எவ்வளவு வேலை இருக்குது இந்த ஆன்மா செய்ய வேண்டியது அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு மாஸ்டரு அந்த ஞானத்தோட தங்களுக்கு தாங்களே அவங்களை உருவாக்கி கொண்டு ஒரு மாஸ்டர்ஸா இருக்கிறாங்க, மெடிடேட்டர்ஸா இல்ல மாஸ்டர்ஸா இருக்கிறாங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க் யூ பிரசாந்தி மேம், ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கையில இருந்து நிறைய கத்திக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு டெடிக்கேட்டடா இந்த ரெண்டு பேருமே வந்து மேடம் நிறைய புக்ஸ் படிச்சு நிறைய பேரை லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ பத்ரிஜியோட ஒவ்வொரு கருத்தையும் உள்வாங்கி அதப்படி நடந்துக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ சந்திரசேகர் சார், நீங்களும் உங்களோட இது ஷேர் பண்ணலாம் பத்ரிஜி கூட உங்க எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வரதுக்கு காரணம் மெயின் பிரசாந்தி மேடம். அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ ஆம் ஓன்லி எ ஸ்டோன், கல்லு, வேஸ்ட் கல். அந்த கல்லுனே டைமண்டா நிறைய டைம் மாத்தி மாத்தி இப்போ ஒரு டைமண்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்காரு. ஐ ஹவ் 2006 onwards, we have traveled in Patriji nearly 16 years. 16 years lo, every 3 months or 2 months, we are meeting with Patriji. Very learning panidwar. Chandrasekhar, don't waste your time, use your time. Amma driving kathirudharam, eppadi pesanam, eppadi life enjoy pananam, eppadi spirituality amma develop pananam. Idella periy vishayangal. அதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டோன் சொல்லி டைமண்ட் மாத்தறேன்னா, நாங்க எல்லாம் லேண்ட் பார்க்கும்போது சோ மெனி லேண்ட்ஸ் வி ஹேவ் டு சீ, எதையும் ஒத்துக்க மாட்டேன். இப்போ ராமநாயக்கம் பேட்டில் ஒரு லேண்ட் இருக்கு, இது நம்ம பிடிச்சிருக்கா, இது வேணும். அப்போ இது 1 crore பட்ஜெட் சார் சொல்றது, சந்திரசேகர் யூ டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சார், இதெல்லாம் நம்ம முடியுமான்னு கேட்கும்போது இது உங்களால் முடியும், நீங்க செய்வீங்கன்னு சொல்றாரு. ஸோ நான் என்ன நினைச்சேன், குருஜி சொல்றாரு நம்ம செய்யணும், அதுதான் எந்த தாட்டும் இல்லை. ஸோ சக்சஸ்ஃபுல்லா லேண்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் 4 தியானம் ஆயிருக்கும் பண்ணிருக்கோம். பத்ரிஜி பர்த்டே, இன்டர்நேஷனல் யோகா டே, இப்போ டார்மெண்ட்ரி. பத்ரிஜி ட்ரீம் வந்து இங்கே நிறைய பேர் வர போகிறாங்க, நிறைய ஃபாரின்ஸ் வர போகிறாங்க, நமக்கு 7-star டார்மெண்ட்ரி வேணும், இது நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறது. சார் என்ன சார் டார்மெண்ட்ரி பட்ஜெட் பெருசுன்னு சொல்லும் போது நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பத்ரி இஸ் டூயிங், ஐ ஆம் ஆக்டிங், அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றும் செய்யறது இல்லை, வி ஆர் ஆக்டிங், திஸ் இஸ் ட்ரூ. இது எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மகிட்ட டென்ஷன் இருக்காது, ஈகோ இருக்காது. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி, பெரிய ஃபேமிலி, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து பெரிய ஃபேமிலி கிடைச்சிருக்காரு. எல்லாருக்குமே அன்பா பேசுவாங்க, நோ நெகட்டிவ் தாட்ஸ். சார் இப்போ சொல்லுவாங்க, நீங்க எப்போ நீங்க ஒர்க் நீங்க செய்யுங்க, டோன்ட் டாக் அபவுட் அதர்ஸ். இதுக்கும் தெரியுமா, நீங்க எப்போ யாரை பத்தி பேசுறாங்களோ அந்த நெகட்டிவ்கெல்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ யூ ஆர் ஆடிங் பேட் கர்மாஸ் ஃப்ரம் யுவர் குட் கர்மாஸ். நிறைய டைம் சொல்லுவாங்க, யூ டூ யுவர் ஒர்க், டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். அது நான் ப்ராக்டிக்கல பார்த்துட்டேன். சப்போஸ் நான் யாருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணா, யூ ஆர் கெட்டிங் தி எனர்ஜி ஃப்ரம் தெம் டு அஸ். ஓ சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா
அது வந்துட்டு நோ வேர்ட்ஸ். ராமபானம், ராமபானம் வர திரும்பியில ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, சொல்லிட்டேன்னா நீங்க ஃபாலோ பண்ண கண்டிப்பா ஆல் பிரமிட் மாஸ்டர்ஸ் வில் பிகம் கிரேட் என்லைட்மெண்ட். நான் நிறைய அசோசியேஷன் பார்த்துருப்பாங்க, இதுக்குன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஃபார் மை ரெஸ்பெக்ட், ஃபார் தேர் ரெஸ்பெக்ட் ஐ எம் கோயிங். போகும்போது குருஜி நமக்கு பெரிய மகான் புத்தர் வந்து ஃபைன் வந்த மாதிரி நமக்கு தெரியும். நிறைய கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். இப்போ நம்ம டியூட்டியில் பத்ரிஜி என்ன சொன்னாரோ அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி டோட்டல் தமிழ்நாடு, டோட்டல் தமிழ்ஸ் ஐ ஹாவ் டு பிரிங் வெஜிடேரியனிசம், பிரமிட் மெடிடேஷன், ஆனாப்பானசதி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ எவ்ரி மாஸ்டர் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டூ வர்க். அட்லீஸ்ட் சாரி பர் டே வாட் ஐ டிட் ஃபார் சொசைட்டி, ஐ லேர்ன் அ லாட் வாட் டிட் ஃபார் சொசைட்டி. அது நினைச்சா கண்டிப்பாக எல்லாருமே ஒர்க் செஞ்சா நம்ம ஈஸியாக தமிழ்நாடெல்லாம் தியான தமிழ்நாடு நம்ம பண்ணலாம், எல்லாருமே இதில் ஒர்க் செய்யலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, ராமபானம் சொன்னீங்க, பத்ரிஜியோட வார்த்தைகள் வந்து ஒரு வில்லு போலதான். சோ ஒரே வானம் வில்லு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒன் ஆரோ ஒன் வேர்ட் அண்ட் ஒன் வைஃப் அப்படின்னு ராம இருக்கு. அந்த மாதிரி பத்ரிஜியோட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பானம் போல குத்தும். சோ அது வந்து நம்ம பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு கருத்து சொன்னீங்க. அண்ட் பத்ரிஜி கூட டிராவல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நம்ம ரசிச்சோம். அண்ட் கண்டினியூஸா நாங்க வந்து தேடி தேடி போயிட்டு இருந்தோம் பத்ரிஜி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மீட் பண்ண பண்ணதான் வந்து நமக்கு நிறைய கத்துக்க முடியும் பத்ரிஜி கிட்ட போயிட்டு. அவர் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, எல்லாத்துக்குமே பதில் கடிச்சு எடுக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவாரு, நம்ம வந்து அது பெரிய பிரச்சனையா பாத்துட்டு எத்தனையோ கேள்விகளா போவோம், ஆனா அவர் அவ்வளவு சிம்பிளா பதில் சொல்லிட்டு நம்மள அனுப்பிச்சிடுவாரு, ரொம்ப ஹாப்பியா ரிட்டர்ன் வரும். சோ அந்த மாதிரி we have experienced a lot. Thank you very much for sharing sir. Thank you. பிரசாந்தி மேடம்க்கு, சந்திரசேகர் சாருக்கும், அவங்களோட சர்வீசஸ்க்கு ரொம்ப நிறைய நிறைய வணக்கம். அண்ட் அடுத்ததாக நமக்கு சந்திரகலா மேடம் ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து நிறைய வருஷமா டிராவல் பண்ணதுனால வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் பத்ரிஜி கூட கத்துக்கிட்டது. ஸோ சந்திரகலா மேடம், உங்க வாழ்க்கையில பத்ரிஜியோட இது வந்து எப்படி இம்பாக்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். வெல்கம், தேங்க்யூ.